உலகில் சமூக கலாச்சார அரசியல் நிகழ்வுகள் நாள்தோறும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவற்றில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பாய் வருகிறது வேர்ல்ட் ரவுண்டப். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பிரச்சினை, உயர் அதிகாரிகளுடன் ஐநா பேச்சுவார்த்தை. போர்க்குற்றங்கள் தொடர்பான விசாரணை, இலங்கை அதிபர் முடிவில் திடீர் மாற்றம். ராக்கெட் ஏவுதளத்தை சீரமைக்கிறது வடகொரியா, அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடும் அதிருப்தி. ரஷ்யாவில் ஒன்றாக வளர்க்கப்பட்டு வரும் சிங்கம் புலிக்குட்டிகள், குறும்புகளை கண்டு வியக்கும் பார்வையாளர்கள். இந்தியா பாகிஸ்தான் இடையே நீடித்து வரும் பிரச்சினைகள் தொடர்பாக இரு நாட்டு உயர் அதிகாரிகளுடன் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலர் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவி வரும் எல்லை பதற்ற நிலையை சுமூகமாக பேசி தீர்க்க இரு நாட்டு பிரதமர்களும் முன்வர வேண்டுமென ஐநா சபை ஏற்கனவே வலியுறுத்தியிருந்தது. இதனிடையே இரு நாட்டு உயர் அதிகாரிகளுடன் ஐநா சபையின் பொதுச் செயலர் ஆண்டோனியோ குட்ரெஸ் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதுகுறித்து ஐநா சபையின் செய்தி தொடர்பாளர் கூறுகையில், இரு நாட்டு பிரச்சினை குறித்து உயர் அதிகாரிகளுடன் குட்ரெஸ் விவாதித்ததாக கூறினார். பிரதமர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் வாய்ப்பு கிடைக்கவில்லை என குறிப்பிட்டதாகவும், இரு நாடுகளுக்கு இடையே நிலவும் பதற்ற நிலையை தணிக்கும் வகையில் யாராவது ஒருவர் முன்வர வேண்டும் என அதிகாரிகளுடன் விவாதித்ததாக அவர் கூறினார். இலங்கையில் நடைபெற்ற போர்க்குற்றங்கள் குறித்து விசாரணை நடத்தப்படும் என அறிவித்த அதிபர் சிறிசேனா தனது முடிவிலிருந்து திடீரென பின்வாங்கியுள்ளார். இலங்கை ராணுவத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையே நடைபெற்ற இறுதிக்கட்ட போரில் 40,000 தமிழர்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இலங்கையின் அதிபராக பதவியேற்றுக்கொண்ட மைத்ரிபால சிறிசேனா 2015 போர்க்குற்றங்கள் தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என உறுதியளித்திருந்தார். இலங்கையில் ராணுவமும் விடுதலை புலிகளும் இறுதிப் போரின் போது மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டது குறித்து சர்வதேச விசாரணை நடத்த வேண்டும் என்று ஐநா மனித உரிமை ஆணையமும் தீர்மானம் நிறைவேற்றியது. இந்த தீர்மானத்தின் மீது இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஐநா கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட இருக்கிறது. இந்த நிலையில், எந்த தலையீடும் இல்லாமல் எங்கள் சொந்த பிரச்சினைகளை தீர்த்துக் கொள்வதற்கு சில காலம் தேவைப்படுவதாக சிறிசேனா தெரிவித்துள்ளார். ஐநா கூட்டத்தில் இலங்கைக்கு எதிராக புகார் சொல்பவர்களுக்கு பதிலளிக்க தங்களது குழுவை அனுப்ப இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். அதிபர் டிரம்ப் கிம் ஜாங் உன் இடையே நடைபெற்ற 2வது கட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததையடுத்து வடகொரியா தனது ராக்கெட் ஏவுதளத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க அதிபர் டிரம்ப், வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் ஆகிய இருவரும் கடந்த மாத இறுதியில் வியட்நாம் தலைநகர் ஹனாயில் சந்தித்து பேசினர். அப்போது அணு ஆயுதங்களை கைவிடுதல், பொருளாதார தடைகளை நீக்குதல் போன்ற முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எந்த உடன்பாடும் எட்டப்படாமல் பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்தது. இந்த நிலையில் டிரம்புடன் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் வடகொரியா தனது முக்கிய ராக்கெட் ஏவுதளத்தில் புனரமைப்பு பணிகளை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தகவலால் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடும் அதிருப்தி அடைந்துள்ளார். வடகொரியா தனது ராக்கெட் ஏவுதளத்தை புனரமைப்பது குறித்த செய்தி உண்மையாக இருந்தால் அது மிகவும் ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மாநில பணியாளர்கள் அனைவரும் தமது போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என வெனிசுலா எதிர்க்கட்சித் தலைவர் ஜுவான் குயிடோ அழைப்பு விடுத்துள்ளார். வெனிசுலா அதிபர் நிக்கோலோஸ் மதுரோவின் தடையை மீறி ஈக்வடாருக்கு சுற்றுப்பயணம் சென்றிருந்த குயிடோ அண்மையில் நாடு திரும்பினார். அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்த மக்களுடன் சேர்ந்து அதிபருக்கு எதிராக தலைநகர் கராக்கஸில் போராட்டத்திலும் ஈடுபட்டார். நிக்கோலஸ் மதுரோவுக்கு எதிராக நாட்டு மக்களை ஒன்று திரட்டி மாபெரும் போராட்டத்தை நடத்தப் போவதாகவும் குயிடோ அறிவித்துள்ளார். இந்த நிலையில் கராக்கஸில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனது போராட்டத்திற்கு பொதுமக்கள் மற்றும் மாநில பணியாளர்கள் என அனைவரும் ஆதரவு தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அல்ஜீரிய அதிபர் அப்தலாஜிஸ் போட்டோல்பிலிகா 5வது முறையாக அதிபர் தேர்தலில் போட்டியிட எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அல்ஜீரியாவில் தற்போது அதிபராக உள்ள அப்தலாஜிஸ் போட்டோல்பிலிகா 5வது முறையாக அதிபர் தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டு மக்கள் தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர்.
அதன் ஒரு பகுதியாக தலைநகர் அல்ஜியஸில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், பேராசிரியர்கள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து 20 வருடங்களாக அதிபராக இருந்த அப்துல்லாஜிஸ் 5வது முறையாக போட்டியிடக்கூடாது என அவர்கள் வலியுறுத்தினர். கனடாவில் 2,78,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் கட்டமைக்கப்பட்டுள்ள உலகின் மிகப்பெரிய பனிக்கட்டி புதிர் அரங்கு கின்னஸ் சாதனையில் இடம்பிடித்துள்ளது. மேற்கு கனடாவில் உலகின் மிகப்பெரிய பனிக்கட்டிகளால் ஆன புதிர் அரங்கு உருவாக்கப்பட்டுள்ளது. 2,78,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் 3,00,000 சதுர அடியில் இது உருவாக்கப்பட்டுள்ளது. முழுவதும் பனிக்கட்டிகளால் கட்டமைக்கப்பட்டுள்ள ஃபோர்ட் வில்லியம் ஹிஸ்டாரிக்கல் பார்க் கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்துள்ளது. இதற்கான பாதைகள் மற்றும் தடுப்புகள் பல மாதங்களாக கட்டமைக்கப்பட்ட நிலையில் இந்த புதிர் அரங்கை கட்டுவதற்கு 370 லாரி லோடு பனிக்கட்டிகள் மற்றும் $10,000 செலவிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை வடிவமைக்க கணினி உதவியுடனான வரைகலை தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதனை பார்வையிட வாரத்திற்கு 10,000-க்கும் அதிகமான பார்வையாளர்கள் வந்து செல்கின்றனர். இந்த இடம் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவில் உள்ள வன உயிரியல் பூங்காவில் சிங்கம் மற்றும் புலிக்குட்டிகள் ஒன்றாக சேர்ந்து விளையாடுவது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. ரஷ்யாவின் சோச்சி நகரில் உள்ள உயிரியல் பூங்காவில் 4 மாதங்களான ஸ்மர்ஃபிக் என்ற புலிக்குட்டியும் 3.5 மாதங்களான இவா என்ற சிங்கக்குட்டியும் ஒன்றாக வளர்க்கப்பட்டு வருகின்றன. அவைகளுக்கு நாள்தோறும் 2 கிலோ இறைச்சி உணவாக வழங்கப்பட்டு வருகிறது. அதேவேளையில் அந்த சிங்கம் மற்றும் புலிக்குட்டிகளுக்கு ஆட்டுப்பாலும் உணவாக வழங்கப்படுகிறது. ஒரே இடத்தில் ஒன்றாக உறங்கியும் ஒன்றாக சேர்ந்து கொஞ்சி விளையாடும் அந்த குட்டிகளை பார்வையாளர்கள் ஆர்வமுடன் பார்த்து செல்கின்றனர். சிங்கம் மற்றும் புலிக்குட்டிகள் தற்போது நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாகவும், 6 மாதங்களுக்கு பின் அவை இரண்டும் தனித்தனியாக வளர்க்கப்படும் எனவும் அந்த உயிரியல் பூங்கா நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். Да, не надо. Ремо закончилось, все. Их не коят антибиотиками. Это же сейчас уже всем известно. Вот так, вот такой. Я не очень культурный. ஜார்ஜியாவில் பழைய தையல் இயந்திரங்களின் பாகங்களை கொண்டு பழமையான கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களை உருவாக்கியவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. ஜார்ஜியாவை சேர்ந்த வடிவமைப்பாளர் வாஷா ஹச்சௌரி தன்னிடம் உள்ள பழமையான தையல் இயந்திரங்களின் பாகங்களை கொண்டு கார், இருசக்கர வாகனங்களை உருவாக்கி வருகிறார். பழைய போர் கப்பல்கள், கார்களைப் போல் வடிவமைக்கப்பட்டுள்ள வாகனங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளன. கடந்த 5 ஆண்டுகளாக இந்த வாகனங்களை வடிவமைக்கும் பணியில் தான் ஈடுபட்டதாக வாஷா ஹச்சௌரி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியாவில் திருமணமாகாமல் விடுதியில் தங்கிய ஜோடிகள் பிரம்படி கொடுத்து அதிகாரிகள் நூதன தண்டனை. இடைவேளைக்கு பிறகு
ஆப்கானிஸ்தானில் தற்கொலை படை தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பாதுகாப்பு படை வீரர் உட்பட 17 பேர் உயிரிழந்தனர். ஆப்கானிஸ்தானின் கிழக்கு நங்கர்ஹார் பகுதியில் உள்ள கட்டுமான நிறுவனத்தை குறிவைத்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். ஜலாலாபாத் விமான நிலையத்தை ஒட்டியுள்ள பகுதியில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து பாதுகாப்பு படை வீரர்கள் இதில் தாக்குதலில் ஈடுபட்டனர். இதில் 3 தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அப்போது பயங்கரவாதி இருவர் கட்டுமான நிறுவனத்தின் வாயிலில் நடத்திய தற்கொலை படை தாக்குதலில் ராணுவ வீரர் உட்பட 17 பேர் உயிரிழந்தனர். மேலும் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் பலர் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் பலி எண்ணிக்கை உயரும் எனவும் அஞ்சப்படுகிறது. இதற்கு எந்த தீவிரவாத அமைப்பும் இதுவரை பொறுப்பேற்கவில்லை. இந்தோனேஷியாவில் திருமணம் ஆகாமல் விடுதியில் ஒன்றாக தங்கியிருந்த 6 ஜோடிகளுக்கு பிரம்படி தண்டனை விதிக்கப்பட்டது. இந்தோனேஷியாவின் சுமத்ரா மாகாணத்தில் சூதாட்டம், ஓரின சேர்க்கை, போதைப் பொருள் பயன்படுத்துதல் போன்ற குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட்டு வருகிறது. அதேபோன்று திருமணமாகாமல் ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருப்பது தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படுகிறது. இதனிடையே கடந்த ஆண்டு பந்தா ஏக்கில் உள்ள விடுதியில் போலீசார் நடத்திய சோதனையின் போது திருமணமாகாமல் ஒன்றாக தங்கியிருந்த 6 ஜோடிகள் கைது செய்யப்பட்டனர். அவர்களுக்கு சிறை தண்டனையும் பிரம்படி கொடுக்கவும் உத்தரவிடப்பட்டது. இந்த நிலையில் பல மாதங்கள் சிறை தண்டனை அனுபவித்துவிட்டு வெளியே வந்த அந்த 6 ஜோடிகளுக்கும் பிரம்படி தண்டனை கொடுக்கப்பட்டது. பொதுமக்கள் மத்தியில் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் 17 முதல் 25 பிரம்படிகள் கொடுக்கப்பட்டன. தென்னாப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ரஷ்யாவை சேர்ந்த பிரபல நடன நிறுவனம் அங்குள்ள சிறுமிகளுக்கு இலவசமாக நடன பயிற்சி அளித்து வருகிறது. ரஷ்யாவை சேர்ந்த பிரபல நடன நிறுவனமான மாஸ்கோ பேலட் எனப்படும் குழு நடனத்தை பயிற்றுவித்து வருகிறது. இந்த நிறுவனத்தின் பிரதிநிதிகள் தற்போது தென்னாப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளனர். இளம் பெண்கள் அங்குள்ள சிறுமிகளுக்கு இலவசமாக பேலட் நடனத்தை பயிற்றுவிக்கின்றனர். 10 முதல் 12 வயது வரையிலான சிறுமிகள் 26 பேர் ஆர்வமுடன் பேலட் நடனத்தை பயின்று வருகின்றனர். நடனம் மூலம் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க முடியும் என பேலட் நடன பயிற்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். அர்ஜென்டினாவில் ஆசிரியர்கள் போராட்டத்தினால் பள்ளிகள் திறக்கும் காலம் தாமதமாகியுள்ளது. அர்ஜென்டினாவில் கடந்த சில மாதங்களான பணவீக்கம், பொருளாதார பற்றாக்குறை ஏற்பட்டு அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க அரசு திணறி வருகிறது. பல மாதங்களாக கிடப்பில் இருக்கும் ஊதிய உயர்வை அளிக்கக் கோரி ஆசிரியர்கள் அவ்வப்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஊதியத்தை உயர்த்தக் கோரி ஆசிரியர்கள் கடந்த 3 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் தலைநகர் பியூனஸ் ஐரஸில் பள்ளி திறக்கும் காலம் தாமதமாகியுள்ளது. லாசா தி மேயோ பகுதியிலிருந்து மேளங்கள் முழங்க கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி ஆசிரியர்கள் ஊர்வலமாக வந்தனர். ஆசிரியர்களின் தொடர் போராட்டத்தினால் பள்ளி திறப்பு 1 வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அரசின் மந்தநிலை மற்றும் பணவீக்கம் கடந்த ஆண்டை விட 47% அதிகரித்துள்ளதாகவும் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களின் ஊதியத்தை காக்க வலியுறுத்தப்பட்டது. அல்பானியா தலைநகர் திரினாவில் பிரதமருக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் காவல்துறையினர் மீது பட்டாசுகளை வீசியதால் பரபரப்பு நிலவியது.
அல்பானியா பிரதமர் எடி ரமா பதவி விலக கோரியும் புதிதாக தேர்தல் நடத்த வலியுறுத்தியும் பொதுமக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பிரதமர் எடி ரமாவுக்கு எதிராக திருநாவில் உள்ள நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு முன்பாக பொதுமக்கள் திரளானோர் போராட்டம் நடத்தினர். உள்ளே நுழைய முயன்ற அவர்களை காவல்துறையினர் தடுக்க முற்பட்டனர். அப்போது காவலர்கள் மீது சிலர் பட்டாசுகளையும் கற்களையும் வீசி தாக்குதல் நடத்தினர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. பிரான்ஸ் நாட்டில் காவல்துறையினர் நடத்திய தாக்குதலில் இரண்டு இளைஞர்கள் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து பொதுமக்கள் வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டனர். போலீசார் விரட்டியதில் ஆடம் சொல்லி மற்றும் ஃபாதிக் என்ற இரு இளைஞர்கள் உயிரிழந்தனர். அவர்களுக்கு ஆதரவாக பிரெஞ்சு நகரமான கிரனோபல்லில் கலவரம் வெடித்தது. இதில் 65 கார்கள் மற்றும் ஒரு கவுன்சில் கட்டிடம் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதையொட்டி நடைபெற்ற அமைதி பேரணியில் இரு இளைஞர்களின் பெயரிட்ட வெள்ளை சட்டைகள் மற்றும் பதாகைகளுடன் பொதுமக்கள் அணிவகுத்து சென்றனர். பிரபல பாப் பாடகர் மைக்கேல் ஜாக்சன் குறித்து தவறான ஆவணப்படம் வெளியிட்டதை கண்டித்து லண்டனில் உள்ள தொலைக்காட்சி நிறுவனத்தை முற்றுகையிட்டு ரசிகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாப் பாடல்களாலும் தனது தனித்துவ நடனத்தாலும் உலக அளவில் அதிக ரசிகர்களை கவர்ந்தவர் மைக்கேல் ஜாக்சன். இவர் சிறுவர்களுடன் தங்கியதாகவும் சிறுவர்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாகவும் குற்றச்சாட்டு இருந்தது. இது தொடர்பாக லண்டனில் உள்ள தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்று ஆவணப்படம் வெளியிட்டதாக தெரிகிறது. இதனை கண்டித்து அந்த தொலைக்காட்சி நிறுவனத்தின் தலைமையகத்தை முற்றுகையிட்டு மைக்கேல் ஜாக்சனின் ரசிகர்கள் திரளானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மைக்கேல் ஜாக்சன் குறித்து தவறான தகவல் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் உண்மையை மட்டுமே வெளியிட வேண்டும் என்றும் அவர்கள் முழக்கம் எழுப்பினர். உலகிலேயே அதிக திறன் கொண்ட சூப்பர் கார் ஜெனிவா கார் கண்காட்சியில் அறிமுகம். இடைவேளைக்கு பிறகு ஜெனிவாவில் சர்வதேச கார் கண்காட்சி நடைபெற்று வரும் நிலையில் உலகிலேயே அதிக திறன் கொண்ட சூப்பர் காரை ஃபெராரி நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. 89வது சர்வதேச கார் கண்காட்சி சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதையொட்டி உலகம் முழுவதும் உள்ள முன்னணி கார் நிறுவனங்கள் தங்களது புதிய தயாரிப்புகளை அறிமுகம் செய்து வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக மணிக்கு 200 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய F8 ட்ரைபட்டோ என்ற சூப்பர் காரை ஃபெராரி நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. மணிக்கு 340 கிலோமீட்டர் வரை இந்த காரை இயக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கார் கண்காட்சியை திரளான ரசிகர்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டனர். By the way, the team.
போன்று ஜெர்மனியை தலைமையிடமாக கொண்ட முன்னணி நிறுவனமான ஓக்ஸ்வேகன் தனது அதிநவீன கார்களை அறிமுகம் செய்தது. பேட்டரியில் இயங்கும் வகையில் பக்கி என்ற காரும் மார்க் ஜீரோ என்ற பந்தய காரும் அறிமுகம் செய்யப்பட்டது. With our flexible rapid charging station, and the principle is virtual low volume vehicles. So I'm happy to announce that we will make the port just like we did it back in the 60s with the Beetle platform. ரஷ்யாவில் நடைபெற்ற ஆண்கள் பனி ஹாக்கி போட்டியில் அமெரிக்க அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் ரஷ்ய அணி வீழ்த்தியது. ரஷ்யாவின் கிரஸ்னோயர்ஸ்க் நகரில் சர்வதேச அளவில் இளைஞர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் ஜப்பான், அமெரிக்கா, ஹங்கேரி, செக் குடியரசு உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் வீராங்கனைகள் கலந்து கொண்டுள்ளனர். நேற்று நடைபெற்ற ஆண்கள் பனி ஹாக்கி போட்டியில் ரஷ்யா அமெரிக்க அணிகள் பலப்பரட்சி நடத்தின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் அமெரிக்க அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் ரஷ்ய அணி வெற்றி பெற்றது. இந்த போட்டியை திரளான ரசிகர்கள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். இதனைத் தொடர்ந்து ஆண்கள் மற்றும் பெண்கள் பங்கேற்ற பனிச்சறுக்கு போட்டியும் நடைபெற்றது. பெண்களுக்கான போட்டியில் ரஷ்ய வீராங்கனை மெலனா பைகோவாவை வீழ்த்தி தென்கொரிய வீராங்கனை ஹயரிம் ஜியோங் தங்கம் வென்றார். ஆண்களுக்கான போட்டியில் போலி மைக்கேல் ஜேக்கப்பை வீழ்த்தி போலந்து வீரர் ஆஸ்கர் கிவியாட்ஸ்விஸ்கி தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். இதேபோன்று ஆண்களுக்கான பனி ஸ்கேட்டிங் போட்டியில் ரஷ்யாவைச் சேர்ந்த மேக்சிம் கூவ்டன் என்பவர் 91.74 புள்ளிகள் பெற்று முதலிடத்தை தட்டிச் சென்றார். பனிக்கட்டியில் அவர் செய்த சாகசத்தை திரளான பார்வையாளர்கள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். зрители начали поддерживать. Это было очень приятно. இத்துடன் வேந்தரின் வேர்ல்ட் ரவுண்ட் அப் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.